ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃபைனலாக கிவ்அவே நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல் கிடச்சிருக்கு. ஃப்ரீயாக பண்டல் வேறு மாதிரி இருக்குது. ரேம்பேஜ் ஈவெண்ட்டு ஃப்ரீ அப்டேட்டு. நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஒவ்வொரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீயாக பண்டல் எடுக்கிற மாதிரி, ஃப்ரீயாக ஃபீமேல் பண்டல், ஃப்ரீ ஸ்கார்ப்பு, ஃப்ரீ கன்ஸ்குன்னு எல்லாமே வந்திருக்கு. வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக ரேம்பேஜ் கிரீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே பண்டல், அதுவும் ரேம்பேஜ் பழைய பண்டல் எல்லாமே வந்திருக்கு. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுங்க. 10 மணிக்கு ரீடீம் கோடு கிவ்அவே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்ன ரீடீம் கோடு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கிவ்அவே கொடுக்க போகிறாங்க அதை பற்றியும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டு, ஃப்ரீயாக நம்மளுக்கு பண்டல் கொடுக்குறாங்க. ஃபீமேல் பண்டல், பண்டல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபீமேல் பண்டலோட லுக்கு வேறு மாதிரி. அது பக்கம் பெட் ஸ்கின்னு நம்மளுக்கு வவுச்சர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடாக வவுச்சர் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது பக்கம் ஒரு பேண்ட் ஸ்கின்னு, ஒரு கட்டணம், ஒரு பரங்க், இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுல ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. பண்டல் நல்லா இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு பண்டல். ஹேர் ஸ்டைல் சிம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஷர்ட்டெல்லாம் சிம்பிளாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை இந்த ஈவெண்ட் இருக்குது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு பரங்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பரங்கு ஸ்கின் ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு நல்லா இருக்குது, அதனால் அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் பண்டல், ஒரு பரங்கு, ஒரே ஒரு அவதார், ஒரு பெட் ஸ்கின், இவ்வளோ ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பெட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பரங்கு எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக் ஒயிட் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. ஃபேவரட்டாக இருக்குது. பெட் ஸ்கின்னும் அதே மாதிரி தான், ஈகிள் பெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னு பார்க்கறதுக்கு செம சூப்பர், எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இன்னிலேருந்து சரியாக 24ஆம் தேதி வரை நம்மளுக்கு ஒரு பேரர் ஷூட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு பேனர், ஒன்று அவதார், எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3 ரிவார்டு. இந்த ரிவார்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பேரர் ஷூட்டு, ஒரே ஒரு அவதார். இந்த ரெண்டு ரிவார்டுமே இன்னிலேருந்து சரியாக வரப்போ 24ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஃபைட் ஃபார் ரேம்பேஜ் ஒரு சூப்பரான ஒரு நியூ மோடில் ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது கேமுக்குள்ளே வந்த ஒரு சில ரிவார்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் நம்மளுக்கு 10 மணிக்கு மேலே என்னென்ன ரிவார்டு வருது அப்படிங்கிறத பாருங்க. வேற மாதிரி பிரமாதமாக கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 10 மணிக்கு கிவ்அவே கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேமுக்குள்ள பண்டல் ஃப்ரீயாக கிடைக்குது, கால் பேக் ஈவெண்ட்டு, அது இதுன்னு நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேம்பேஜோட பெசல் கோல்டு ரயில் அது வரப்போகுது. ரேம்பேஜோட பெசல் கோல்டு ரயில் பண்டல், 6 பண்டல் லான்ச் பண்ணுறாங்க. 3 ஃபீமேல் பண்டல், 3 மேல் பண்டல், மற்றபடி எல்லாமே டேட் கிடைக்கல கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. வரப்போகிற ஒரு சூப்பரான பெசல் கோல்டு ரயில், ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வராங்க. இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வரும்போது பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய பண்டல், பழைய ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் அந்த டைமிங்கில் வந்த பண்டல் எல்லாத்தையும் நம்மளுக்கு பெசல் கோல்டு ரயில் லான்ச் பண்ணுறாங்க. ஃபீமேல் பண்டல் பார்த்துட்டிங்கன்னா 2 பண்டல் வந்திருக்கு. 2 பண்டலுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மேல் பண்டல் பார்த்துட்டிங்கன்னா கலர் கலர் அந்த பாகுபலி காஸ்ட்யூம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே கோல்டு ரயில் லான்ச் பண்ணுறாங்க. ரேம்பேஜில் வரப்போகிற பெசல் கோல்டு ரயில் சூப்பரான பண்டல் கொடுத்துருக்காங்க. லூடோ கேம் ப்ளே பண்ணால் 500-1000 டைமண்ட் ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ நான் ஒரு லூடோ கேம் ப்ளே பண்ணி 500 டைமண்ட் 1000 டைமண்ட்டை ஃப்ரீயாக எடுத்திருக்கேன். என்னோட அக்கௌண்ட்டில் ஃப்ரீ டைமண்ட் கிடைச்சிட்ருக்கு. ஒரே ஒரு ஆப்பில் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு லூடோ கேம் ப்ளே பண்ணால் போதும். லூடோ கேம் ப்ளே பண்ணால் உங்களுக்கு 1000 டைமண்ட் 500 டைமண்ட்டுன்னு ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த ஆப்போட லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லூடோ கேம் ப்ளே பண்ணுங்கள், ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். அந்த டைமண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கேமை வீடியோ ஃபுல் இன்டு வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ரேம்பேஜ் ஃபைனல் ஈவெண்ட்டோட ஃப்ரீ பண்டல் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஃபைனல் ஈவெண்ட்டோட என்னென்ன ஃப்ரீ அப்டேட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கேமுக்குள்ளே நம்ம ரேம்பேஜ் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு பண்டல் கொடுப்பாங்க. அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ரேம்பேஜ் கிரீட் பாக்ஸ்க்குள்ளே ரேம்பேஜ் 5 பண்டல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்த பண்டல் தான். அந்த பண்டலை நம்மளுக்கு மறுபடியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சூப்பரான அப்டேட்டு ரேம்பேஜோட ஃப்ரீ பண்டல் ஈவெண்ட்டு. வேற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேற மாதிரி ஓபியே நம்மளுக்கு வந்திருக்கு. பண்டல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ரேம்பேஜ் பண்டல்னால் யாராவது வாங்காமல் இருப்பாங்களா, அது ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் முதல்லாம் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரேம்பேஜ் பண்டல் ஃப்ரீயாக கிடைக்குது, அதுவும் கிரீட் பாக்ஸ் கிடைக்குது. வேற மாதிரி தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கான அப்டேட்லாம் பார்த்துருக்கோம். ரேம்பேஜ் 5 பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வேற மாதிரி தான். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு அதாவது இன்னைக்கு கிவ்அவே
நிறைய பேர்த்துக்கு இந்த கிவ்அவே தான் ஃப்ரீ பண்டல் ப்ரோ, இந்த ரேம்பேஜ் பண்டல் நான் ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றுலேருந்து நம்மளுக்கு இது ஒரு சர்வசாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு பண்டல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இது கிவ்அவே கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கொடுக்குறது லிமிட்டெட் பேருக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பண்டல் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும், ஓகேவா? இன்றைக்கி 10 மணிக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பண்டலை நேற்று யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணினீங்களோ அவங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து மெயில் பாக்ஸில் பண்டல் வந்துடும், வந்த உடனே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு மெயில் பாக்ஸில் வராமல் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், நேற்று போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃப்ரீ ஃபயரோட யூஐடி அதை டைப் பண்ணிவிட்டு ரேம்பேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. ரேம்பேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆனது, 2019 தான் நம்மளுக்கு ரேம்பேஜ் சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சீசனை நம்மளுக்கு 2019 அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடியை டைப் பண்ணணும். இதுதான் கோல், ஓகேவா? இதுதான் நம்ம டைப் பண்ணணும், இதுதான் கேட்டிருக்காங்க. அந்த கிவேக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். இந்த ஆன்சரை சரியாக பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்டல் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்ருக்காங்க, கிட்டத்தட்ட 100,000 கமெண்ட் பேருக்கு. நிறைய பேருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. குறிப்பிட்ட பேருக்கு லிமிடெட் டைம் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டான பிளேயருக்கு மட்டும்தான் கிவ்அவே கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 10 மணிக்கு யார் கிவ்அவே வின்னர் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம சேனலில் நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி தான், கிவ்அவே நம்மளுக்கு கொடுத்தாலும் சில பேருக்கு மட்டும்தான் லிமிட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ரீடிங் கோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ரீடிங் கோடு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் ரீடிங் கோடு கொடுப்பாங்க. அந்த ரீடிங் கோடு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 10 மணிக்கு நம்மளுக்கு அந்த ரீடிங் கோடை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. உடனே ஃபாஸ்ட்டாக அடுத்த செகண்டே நம்ம சேனலில் வீடியோ வந்துடும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டால் போதும், வந்த உடனே நீங்கள் வீடியோ பார்த்தா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வந்த உடனே வீடியோ போட்டிருந்தேன். லக்கி பிளேயர் அப்படின்னா அந்த லக்கி பிளேயர் யார் யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஒருவேளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக யாராவது இருந்தால் கூட அது நமக்கு பெருமையான விஷயம்தான். இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரீடிங் கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லா சப்ஸ்கிரைபும் கிடைச்சிரும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கிடுங்க. அது போக ஃப்ரீ ஃபயரை பற்றி அப்கமிங் ஈவெண்ட் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் நம்ம சேனலில் தான் கொடுப்போம். அதனால் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஈவோ வேலிட்டி ஈவெண்ட் அதை பற்றி ஆல்ரெடி போன வீடியோலேயே போட்டிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் இன்று வரை பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஈவோ கன் வேலிட்டி ஈவெண்ட் நம்மளுக்கு வரப்போகிற 21 லான்ச் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நேற்றே போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கல, மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நேற்று மதியமே அந்த வீடியோ போட்டுட்டேன். அது போக லூடோ கேம் ப்ளே பண்ணால் 1000 டைமண்ட் 500 டைமண்ட் கிடைக்குது மக்களே, மறக்காமல் அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு லூடோ கேம் ப்ளே பண்ணி ஃப்ரீயாக 500-1000 டைமண்ட்டை கிளைம் பண்ணிக்கிடுங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.